நிவி டிவி உறவுகளுக்கு வணக்கம். காலையில் கண் விழித்தவுடன் எதை பார்த்தால் அதிர்ஷ்டம் உண்டாகும் என இந்த பதிவில் பார்க்கலாம். பலருக்கும் இந்த விஷயத்தில் குழப்பம் உண்டு. ஆனால் இதற்கும் நம் முன்னோர்கள் விடைகளை நமக்கு அளித்துள்ளனர். கண் விழித்ததும் மற்றும் எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நம் முன்னோர்கள் தெளிவாக கூறியுள்ளனர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் தூக்கத்தில் இருந்து எழுந்ததும் முதலில் கண் விழித்து உங்களது வலது உள்ளங்கையை காண வேண்டும். ஆன்மீகப்படி ஒரு மனிதன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து விழித்து கண் திறந்து முதலில் காணும் பொருட்கள் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லியுள்ளனர். அந்த வகையில் ஆன்மீக நெறிப்படி காலையில் கண் விழித்ததும் என்னென்ன பொருட்களை பார்த்தால் என்ன பயன் வந்து சேரும் என்று இங்கு பார்க்கலாம். தூக்கத்திலிருந்து எழுந்ததும் செல்வமகளான மகாலட்சுமியின் படத்தை பார்ப்பதால் அன்றைய தினம் மங்களங்கள் பல உண்டாகும். தூக்கத்திலிருந்து கண் விழிக்கும் போது முகம் பார்க்கும் கண்ணாடியில் தன் முகத்தையே பார்ப்பதால் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். உங்களின் அன்புக்குரியவர்களான தாய், மனைவி அல்லது உங்கள் குழந்தைகள் ஆகியோரின் முகத்தில் விழிப்பதும் நன்மை பயக்கும். காலையில் எழுந்ததும் கண் விழித்து முதலில் சூரியனை தரிசிப்பது சிறப்பான பலன்களை தரும். தாமரைப்பூ, சந்தனம், கடல் மற்றும் அழகான இயற்கை காட்சிகளை காலை கண் விழித்ததும் பார்ப்பது உடலுக்கும் மனதிற்கும் உற்சாகம் தந்து அன்றைய தினத்தை சிறப்பானதாக்கும். பயிர்கள் விளையும் வயல், சிவலிங்கம், கோயிலின் ராஜகோபுரம், உங்கள் வீட்டில் வளர்க்கப்படும் பசுமாடு, நறுமணம் வீசும் மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் ஆகியவற்றை காலையில் எழுந்ததும் கண் விழித்து பார்ப்பது மனதிற்கு உற்சாகத்தை தந்து அன்றைய தினத்தை இனிமையான நாளாக மாற்றுகிறது. தினமும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் தூக்கத்திலிருந்து எழுந்து நடைப்பயிற்சி செய்து சூரிய தரிசனம் செய்தால் அனைத்து தினங்களும் சிறப்பானதாக இருக்கும் என்பது அனுபவம் வாய்ந்த பெரியோர்களின் கருத்து. எனவே இவற்றை கவனமாக கடைப்பிடியுங்க. நிச்சயம் முன்பிருந்த நாட்களை விட இனி வரும் நாட்களில் புதிய மாற்றங்கள், புதிய வளர்ச்சிகளை உணர்வீர்கள். நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகிலுள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.